நான் நீண்ட நாளாக என் பையன் பாதிப்பை பார்த்து பார்த்து சிறைவாசிகளை யாருன்னா கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்காக ஏதாவது ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்கு நன்மை தர விதத்தில் யாரும் செயல்பட மாட்டாங்களா அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்தேன் நான். ஆனால் முதல்வர் இப்போ வெளியிட்டிருக்கிற அந்த குழு வந்து எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சிறைவாசின்றவங்கள யாருமே வந்து கருத்திலேயே எடுத்துக்கிறதே இல்லை. ஒருத்தன் சிறைக்கு போயிட்டான்னா அவனை அதோடு விட்டுடுறாங்க, மறந்துடுறாங்க. அந்த சிறைவாசியும் நேற்று வரைக்கும் நம்மோட தான் வாழ்ந்தவங்க அப்படின்றது யாருக்குமே நினப்பு இருக்கிறதில்ல. நான் சிறைவாசி என் பையனை பார்க்க போகும்போது நான் நிறைய சிறைவாசிகளை சந்திச்சிருக்கேன். நடக்கவே முடியாதவங்கள்லாம் கூட தண்டனை அனுபவிச்சுன்னுக்குறாங்க. அவங்களெல்லாம் விடுதலை ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நான் அறிவுகிட்டெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கம்மா, எடுக்கணும். ஆனால் வந்து யாருமே கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாமலாம் நிறைய சிறைவாசிகள் இப்படி இருக்காங்க அப்படின்னாங்க. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், சிறைவாசிகளை மனிதாபிமானத்தோடு அணுகணும். எக்குற்றம் செய்தவராக இருந்தாலும் அந்த தண்டனையை அனுபவித்த உடனே அவர் வந்து இந்த சமுதாயத்தோடு கலந்து வாழறதுக்கான சீர்திருத்த இடம்தான் சிறைவாசம், சிறை அப்படின்னு கிருஷ்ணயரே சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல. எல்லாருக்கும் கூட அது தெரியும், சிறை எதுக்கு உருவானது அப்படின்னு. சமீப காலமாக வந்து அது மாதிரி ஒரு நடவடிக்கை இல்லாததுனால ரொம்ப ஆதங்கப்பட்ட சிறைவாசிகள்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். இப்போ வந்து முதல்வர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையின் கீழே மாதிரி மருத்துவர், மனோதத்துவ நிபுணர், அப்புறம் வந்து நன்னடத்தை அதிகாரி, இது மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளை போட்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு. உளவியல் நிபுணர்களையும் அதில் சேர்த்துருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் தவறு செய்கிறான் அப்படின்றது அந்த ஒரு வினாடி தான் அது நடந்துடுது. அந்த ஒரு வினாடியில் அவன் கோவப்படுற அந்த வினாடியில் நடந்துடுது. அடுத்த வினாடியே அவன் வருத்தப்படுவான் செய்த செய்திக்காக. அது மாதிரி நிறைய சிறைவாசிகள் இருக்காங்க. அது வந்து அந்த மனோதத்துவ நிபுணரால் தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும், அவங்க மனநிலை என்ன அப்படின்னு. 31 என் மகன் சிறைக்கு போய் நிறைய நிரபராதிகள் இந்த மாதிரி நிறைய மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் சிறைக்கு போக நடக்குது, சிறைவாசம் அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கிறது எப்படின்னா, இது மாதிரி ஒரு குழு எல்லாத்துலேயும் நிபுணத்துவம் பெற்றவங்க வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த சிறைவாசிகள் பிரச்சனையை அணுகுதான் அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். அதுவும் ஆயுள் சிறைனா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கால அளவு வச்சுருக்காங்க. இத்தனை ஆண்டு முடிஞ்ச உடனே எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு 14 நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 14 கூட ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை ஆகாமல் இருந்த நிலையில் இது மாதிரி ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இந்த குழு ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த சிறைவாசிகள் பிரச்சனையை அணுகி சீர்தூக்கி இனிமேலாவது ஆயுள் சிறைவாசிகள் முன் விடுதலையை சீக்கிரம் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் முதல்வருக்கு அந்த வேண்டுகோளை தான் வைக்கிறேன், மனிதாபிமானம் மிக்கவங்களை இதில் போடுங்க. ஏன்னா சிறைவாசின் போது மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்துக்கிற நிறைய அதிகாரிகளை நான் பார்த்துருக்குறேன். நியாயமான கோரிக்கைகள் கூட எடுபடாமல் போயிருக்கு அந்த அதிகாரிகளால். இப்போ அந்த அதிகாரிகள் குறுக்கிடாமல் நீங்கள் போட்ட அந்த குழு தான் ஒரு முடிவு பண்ணும் ஆயுள் சிறைவாசிகள் முன் விடுதலை குறித்து அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் நான் வந்து என் மகிழ்ச்சியை உடனே வெளிப்படுத்தினேன். உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான். எக்குற்றம் செய்தவராக இருந்தாலும் 20 மேலே சிறையில் வைக்கக்கூடாதுன்னு ஜெயில் மேனுவல் சொல்கிறதாலாம் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அது மாதிரி நடைமுறை இல்லை. அந்த நடைமுறை இனிமேலாவது வரணும். ஏன்னா வயசு போனவங்க, நடக்க முடியாதவங்க, கை கால் விலகாதவங்கெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்து, அவங்களாம் வேதனைப்படும் போது. 8 சிறையில் இருந்தாவே குடும்பம் சிதைஞ்சு போகும், குடும்பத்தோடு ஒன்றி அவனால் வாழ முடியாதுன்னு சட்டமேதை கிருஷ்ணய்ய சொன்னார். ஆக சிறைக்கு போயிட்டா ஒரு மனிதன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் சிறைக்கு போயிட்டா திருப்பும் அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அவன் மறுபடியும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும். இந்த அரசு அதை முனைப்பாக செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 31 என் மகனை சிறையில் வச்சுட்டு ஒவ்வொன்றும் அனுபவமாக அனுபவிக்கிற ஒரு ஏழை தாயின்ற முறையில் நான் இந்த வேண்டுகோளை முதல்வருக்கு வைக்கிறேன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.